அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த விதமான நற்பண்புகளை தருவார்கள், எந்த விதமான சுபாவங்களை கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு என்ன விதமான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக மேச மாதத்தில் அப்படிங்கிற சித்திரை மாதத்தில் சூரியன் மேசத்தில் இருப்பார், வைகாசி மாதம் எனப்படும் மாதத்தில் சூரியன் ரிஷபத்தில் இருப்பார். ரிஷப ராசியில் சூரியனிற்கு பிறந்தவர்கள் நல்ல தன்மையான பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காந்தத்தன்மை ரிஷபராசியில் சூரியனிற்கு பிறந்தவர்களுக்கு உண்டு. சென்ட் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது இவர்களுக்கு கொள்ளை ஆனந்தம். பெண்களிடம் மிக நளினமாக நடந்து கொள்ளும் பக்குவம் இவர்களுக்கு உண்டு. மற்றவர்களை பற்றி அதிகம் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். சரசம், சல்லாபம், உல்லாசம், சந்தோஷம், தாம்பத்தியம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அழகிய ஆடம்பரமான உடைகளை உடுத்திக்கொண்டு பகட்டாக தெரிவதில் பேரின்பம் கொள்பவர்கள். எதிலும் ஒரு கம்பீரம், ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பிக்கக்கூடிய மெஜஸ்டிக்கான லுக்கு உள்ளவங்கள். வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் நடுத்தரமான உயரமுடையவர்கள், திரண்ட அங்க அமைப்பு உள்ளவர்கள், முடி அதிகமாக இருக்கும், நீண்ட கழுத்து இருக்கும், குட்டையான விரிந்த மூக்கு, அகன்ற மார்பு, சீரான பற்கள், கூர்மையான கண் பார்வை, அகலமான விசாலமான நெத்தி உள்ளவர்கள். ஆக மொத்தத்தில் ஜைஜாட்டிக் ஃபிகர் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு நளினமான அலங்காரமான தோற்றம் கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு தான் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சொல்கிறவங்க சொல்கிறவங்களுக்காக உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த ஒரு காலகட்டத்திலும் நிதானம், அறிவு செறிந்தவர்களாக இவர்கள் காணப்படுவார்கள். எந்த ஒரு செயலையுமே நின்று நிதானித்து பக்குவமாக கையாளுறதில் நல்லா கெட்டிக்காரர். நீங்கள் எவ்வளோ கஷ்டமான வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை வந்து ஈஸியாக முடிக்கக்கூடிய தனித்துவம் பெற்றவர்கள். இதுக்கு என்ன காரணம், இவர்களுடைய உடல் அங்கமைப்பும் அதுக்கு ஒரு பலமாக அமைந்து விடுகிறது. பெரும்பாலும் இவங்களுக்கு நடப்பது ரொம்ப பிடிக்கும் சார், ஒய்யாரமாக நளினமாக நடப்பாங்க. ஆகமில்ல நடமில்ல நடமே நீ என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பாடல் இவங்க பார்த்து எழுதியிருக்குமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடையில் நளினமாக ஒய்யாரமாக நடக்கக்கூடியவர்கள். எடுத்த காரியத்தை சிக்கன முடிக்கக்கூடிய கைப்பக்குவம் வந்தவர்கள். நீங்கள் என்ன வேலை சொல்லுங்கள், இவங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த வேலையை முடித்து வச்சுட்டு ஒரு பேர் வாங்குறதுல கெட்டிக்காரர்கள். வைகாசி மாதத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பி பேஷண்ட், ஆல்வேஸ் பேஷண்ட், அதாவது பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள். ஆத்திரம், அங்கலாப்பு, கோபம், தாபம்லாம் இவங்கள்ட்ட இருக்காது. சிறந்த ஒழுக்கம் மிக்க நண்பர்கள், மிக ஒழுக்கம் உள்ள நபர்கள். சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நாணயம் தவறாமல் இவங்கள்ட்ட பிடிச்சது நீதி, நேர்ம, நியாயம், சொன்ன சொல் தவறாமை, சொன்னபடி நடந்துக்கிறது. இந்த சுபாவங்கள் தான் இவர்களை இன்னும் மேல் நோக்கி காட்டும். வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் காளை, அதாவது ரிஷபராசிங்கிறது காளமாட்டை குறிக்கும். அப்போ அந்த காளமாடு எப்படி இருக்கும், கடினமான உழைப்புக்கு பேர் போனதாக இருக்கும். அவங்க காளமாடு என்ன பண்ணும், அதுக்காக உழைச்சிக்குதா, கிடையாது. அந்த எஜமான யாரோ அவங்களுக்கு உழைச்சி கொடுக்குது. அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களும் மற்றவர்கள் முன்னேறுவதற்கு தூண்டுதலாக இருப்பார்கள், மற்றவர்களுக்காகவே உழைப்பார்கள். சிறந்த கலா ரசிகர்கள், எதையும் அனுபவித்து ஆராயும் ஆனந்த மனப்பான்மை கொண்டவர்கள். நல்லதோ கெட்டதோ எந்த கருத்தை இவங்க பிடிக்கிறாங்களோ அதில் உடம்பு பிடியே நிற்பாங்க, மாறி மாறி பேச மாட்டாங்க, வீண் வம்புக்கு போக மாட்டாங்க, வந்த வம்பை விட மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து திடீர்னு வானத்தை கூரையை பொத்துக்கிட்டு ஏதாவது பணம் வரும் அப்படின்னா கிடையாது, உழைப்பால் தான் உயர்வாங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆடம்பர பிரியர்கள்னு ஒரு பேர் இருக்குது. காசு கம்மியாக சம்பாதிச்சாலும்
அதை வெளியே காட்டிக்காமல் அந்த அளவுக்கு சொஃபஸ்டிகேட்டடாக லக்ஸுரியாக என்ன பண்ண முடியுமோ அந்த தோரணையில் இருக்க பழகிக்கொள்பவர்கள். அந்த எக்ஸ்பென்சஸ் இவர்களுக்கு சற்று வருத்தமாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்வார்கள். எல்லாத்தினோடையும் ஈஸியாக பழகக்கூடிய மனப்பான்மை மிக்கவர்கள் பழகிவிட்டால் உயிரையும் நட்பாக கொடுக்க தயங்க மாட்டார்கள். இவங்கள்ட்ட பழகிட்டவங்க ரெண்டாவது இவங்க இல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய மனோவசியம் இவர்களிடம் உண்டு. யார்கிட்டையும் இவங்க உடனே சடார்னு பழக மாட்டாங்க, பழகிட்டாங்கன்னா அந்த நட்புக்காக உயிரையும் கொடுக்க துணிபவர்கள். இவங்களுக்கு வந்து நோய் நொடிகள் வராதுக்கு காரணம் இவங்க கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக உணவு உண்பது தான். ஒரு டிஃபன் ஐட்டம் சாப்பிட்றாங்கன்னா அந்த சாப்பாடு இவங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா அதையே பிடிச்சிக்குவாங்க, மாறி மாறிலாம் சாப்பிட்றதுக்கு பழக்கம் கிடையாது. அப்படிங்கும்போது இவர்களுக்கு உணவினால் உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. நல்ல கடின உழைப்பாளிகளாக இருந்தாலும் சில பேர்த்துக்கு சரியாக சாப்பிடாதனால ஒரு டயர்னஸ், ஒரு கிட்டினஸ், ஒரு அர்த்ரிட்டிஸ் மாதிரி கைகால் மூட்டில் வலி, இதெல்லாம் வந்து இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் கண்ணாடி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். சின்ன வயசுலே பல்வலியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பொதுவாகவே சாந்த சுரபியாக விளங்கக்கூடிய இவர்கள் கோபம் வந்துவிட்டால் காடு கொள்ளாது, சாதம் இருந்தால் காடு கொள்ளாது அப்படிங்கிற பழமொழிக்கு இவங்கள் உதாரணமாக சொல்லலாம். இவங்க ஒரு செலவாளி சார், சம்பாதிக்கிறதுக்காக செலவழிச்சிருவாங்க. நாளைக்கு வேணும், குடும்பத்துக்கு வேணும், தனக்கு வேணும் அப்படிங்கிற சேமித்து வைக்கும் பழக்கம் இருக்காது. ஆனால் இவங்ககிட்ட பணம் புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து லக்ஸுரியாக உல்லாசமாக செலவழிச்சிட்டே இருப்பாங்க. சில பேர் வங்கியில் வேலை செய்யலாம், சில பேர் நகைக்கடையில் வேலை செய்யலாம், சில பேர் வியாபார ஸ்தலங்களில் வேலை செய்யலாம். பொதுவாக இவங்க பணப்புழக்கம் அதிகமுள்ள இடங்களில் தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு, அல்லது அங்கெல்லாம் போய் ஒரு பழக்கம் இருக்கும், அங்கே ஒரு கான்ட்ராக்ட் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மற்றவர்களுக்காக உழைக்கும் போது ஏற்படக்கூடிய வெற்றிகள் எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறதோ அந்த மாதிரி இவங்க தங்களுக்குன்னு செய்கிறப்ப மன மகிழ்ச்சி தராது. செலவாளி மொத்தத்தில் யாராவது பணம் கொடுத்து வச்சு செலவழிச்சிருவாங்க, அந்த பணம் திரும்ப கொடுக்கறதுக்கு கொஞ்சம் எழுதிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க நினச்சா இந்த பணம் நம்ம பண்ணுறது எக்ஸ்ட்ரா செலவு, இதை தவிர்க்கணும்னு நினச்சாங்கன்னா தவிர்த்துடலாம். ஆனால் நினைக்க மாட்டாங்க, நினச்சா நல்லது. இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க, மாறாக அல்லது இவர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை, துன்பங்களை, கஷ்டங்களை இவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து அதை சால்வ் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எந்த மாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பான்னு கேட்டிங்கன்னா, புரட்டாசி மாதம் தை மாதங்களில் பிறந்த பெண்கள், வைகாசி மாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு மனைவியாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த மாதிரி புரட்டாசி தை மாதத்தில் பிறந்த பெண்கள் வந்தால் தான் இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான், புரட்டாசி மாதம் தை மாதத்தில் பிறந்த நபர்கள் வந்து இவர்களுக்கு நண்பராக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இப்போது திடீர்னு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை கல்யாணம் ஆகி வைகாசி மாதத்தில் பிறந்த கல்யாணம் ஆகி சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், மார்கழி மாதத்தில் பிறந்த பெண்களை இவர்கள் மனைவியாக அடையக்கூடிய காலகட்டம் வைத்து விட்டால் இல்வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான், மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் வைகாசி மாதத்தில் பிறந்த நபர்களுக்கு கூட்டாளியாகவோ இல்வாழ்க்கை லைஃப் பார்ட்னராகவோ அமைந்தால் அந்த வாழ்க்கை தொல்லை தருவதாகத்தான் இருக்கும். இவர்களுக்கு அரசியல் பிடிக்காது, அரசியலை போகக்கூடாது. அரசியல் நடக்கும் தில்லுமுள்ளுகள் இவங்க டிஸ்ட்ரைக். ஆனால் அரசியலை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. கலைகளில் ரசிக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கிறது. அந்த கலையில் ரசித்தாலும் அதில் பங்கேற்று தன்னுடைய திறமையை காட்டணும் அப்படிங்கிற மெச்சூரிட்டியெலாம் கம்மி தான், சில பேர்த்துக்கு அதெல்லாம் இருக்காது. ஆக மொத்தம் வைகாசியில் பிறந்தவர்கள் காலமாட்டை போல தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்பவர்கள், யாரிடமும் எளிதில் பழக மாட்டார்கள், பழகினால் நட்புக்காக உயிரியும் கொடுப்பார்கள். இவர்களிடம் பழகியவர்களும் இவர்களுடைய நட்பு இல்லாமல் இருக்க முடியாத அளவிற்கு மற்றவர்களை கட்டி போட்டு தன்னுள் ஈர்க்கக்கூடிய அபரிகரமான வலிமை மிக்கவர்கள் இந்த வைகாசி மாதத்தில் பிறந்த நண்பர்கள். பொய் பித்திராட்டம் பண்ண மாட்டார்கள், சூதுவாது தெரியாது,
ஆனால் சொன்ன சொல் தவறமாட்டார்கள். எதிலும் ஒரு நீதி நேர்மையை கையாள வேண்டும் என்று நினைப்பவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக செலவழிக்க தயங்க மாட்டார்கள். வருமானம் குறுகியதாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் தன்னை ஒரு நவநாகரிகமாக காட்டிக்கொள்வதற்கு உண்டான செலவு தொகை அதிகமாக இருந்தாலும் அதனால் வரும் இழப்பீடுகளை தாங்கிக் கொள்ளும் மனோபலம் மிக்கவர்கள். ஆக மொத்தம் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தை தெரிந்தாலும் அதை தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளாமல் யாரிடமும் அதிகமாக ஈடுபாடு கொண்டு பழகாமல் பிடித்தவர்களிடம் மட்டுமே பழகி ஒரு நல்ல மனிதராக சாந்த சொரிபியாக உல்லாசம் மிக்கவராக வசதி வாய்ப்புள்ள பொருட்களை பயன்படுத்துபவராக நல்ல இசைஞானம் உடையவர்களாக கலைத்துறையில் சங்கீத ஞானம் ரசிக்க தெரிந்தாலும் அதில் ஈடுபடாமல் இருப்பவர்களாகவும் இந்த வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆக வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு தெரிந்தவர்கள். தேவையில்லாமல் எந்த விஷயத்திலையும் ஈடுபாடு கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு என்ன தேவையோ அதில்தான் ஈடுபாடு கொள்வார்கள். மொத்தத்தில் சமரச விரும்பிகள், அழகை ஆராதிப்பவர்கள். இந்த வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வாழ்க்கையை முழுவதுமாக ரசிக்க தெரிந்தவர்கள், பழகத் தெரிந்தவர்கள், அனுபவிக்க தெரிந்தவர்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோக்களும் ஆடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக தெரிய வரும். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.